நான் மரணத்தின் சாயல் என் மேல் இருக்கிறதினால் உயிர்த்தெழுதலின் சாயலை இந்த உலகம் பார்க்க போகிறது. அதிகாரத்தில் அது பேசுகிறார், பேசிட்டு தான் அடுத்த அதிகாரத்தில் தொடங்குறார். வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை இருக்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. கூடாதேன்னா என்ன அர்த்தம்? ஷுட் நாட் இல்லை, கெனாட், நீ சொல்ல முடியாது, ஏன்னா நீ செத்துட்ட. அதான் எழுத வர்றாரு. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் மனுஷனால் கூடாதது. கூடாததுன்னா ஷுட் நாட்டா கேனாட்டா? கெனாட், மனுஷனால முடியாதது, தேவனால் முடியும். இந்த இடத்துல சொல்றார், கூடுமா, செய்யலாமா? முடியாதே, அதான் அர்த்தம். கையை தட்டே, கூடாதே அல்ல, முடியாதே. அர்த்தம் பாவத்துக்கு மரித்த நாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்கள். 7 மணி மாதிரி தெரியுது, 7 மணி இல்ல, 5 மணி. அல்லேலூயா சொல்லுங்க. 5 மணி மாதிரி தெரியுது, 5 மணி இல்ல, 7 மணி. நீ என்ன மணி நினைக்கிறியோ அது மணி அல்ல, கடிகாரம் எந்த மணியை காட்டுகிறோ அதுதான் மணி. நீ பாவத்துக்கு செத்துட்ட. ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக, பாருங்க, மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானம் பெற்ற உடனே you are connected with the image of death, Christ death. அவருடைய மரணத்தோடு அந்த சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், மேலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றீங்களே, நீங்க அவர் மரணத்துடைய சாயல் உங்கள்ட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றோம். பெற்றோம்னா என்ன அர்த்தம்? மரணத்தோடு இணைக்கப்பட்டோம். அடுத்த வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? டெத்தோடைய சாயல் வந்துருச்சுனாலே அந்த சாயல் உங்களை எங்கே கொண்டு போயிடும்னா உயிர்த்தெழுதல் சாயல் கொண்டு போயிருமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிற புரியுதா? ஜெயிண்ட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, ராட்டினம்னு வாயில் நம்ம இப்போ அதே பெருசாக செஞ்சேன் ஜெயிண்ட் வீல். அதுலேருந்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கார். இப்படி பார்த்த உடனே அவரை பார்த்து, என்ன சார் இவ்வளோ உயரத்தில் எப்படி சார் ஏறினீங்க, ஏணியை போட்டு ஏறினீங்களா, எப்படி ஏறினீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்? வண்டி இங்கே இருக்கும்போது நான் ஏறலை, கீழே இருக்கும்போது ஏறினேன், கீழே இருக்கும்போது இணைக்கப்பட்டனால அது வந்து மரணத்தின் சாயல் இருந்த என்ன இப்போ உயிர்த்தல் சாயலுக்கு எனக்கு கொண்டு வந்துருச்சு. அல்ல இல்லையா? நீங்கள் மரணத்தின் சாயலில் மட்டும் இணைங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே உயிர்த்தெழுதல். அதான் ராஜா அதைத்தான் சொல்கிறார், நீ மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கதை அறிந்து கொள்ளும் போது மரணத்தின் சாயலின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். முதலாவது த பிளஸ்ஸிங் ஆஃப் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் டெத். அதை பார்க்க போகிறோம். சிலுவை மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட கனெக்ஷன் அல்லட்டி அந்த சாயல் உங்கள் மேலே, அதாவது சிலுவை மரணத்தின் சாயல் உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளும் போது மரணத்தின் சாயலின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஞானஸ்நானம் நம்மை மரணத்தின் சாயலில் இணைக்கிறது. நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மரணத்தின் சாயலில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? த இமேஜ் ஆஃப் His death, அவருடைய மரணத்தின் சாயல். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏ மேலே ஒரு சாயல் இருக்கு, அந்த சாயல் என்னன்னா மரணத்தின் சாயல். என்கிட்ட ஒரு சாயல் வெளிப்பட போகுது, அந்த சாயல் என்னன்னா உயிர்த்தெழுதலின் சாயல். நான் மரணத்தின் சாயல் என் மேல் இருக்கிறதினால் உயிர்த்தெழுதலின் சாயலை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆமென், ஆமென்.